திருச்சியில் வீட்டில் நுழைந்து அரிவாளால் மிரட்டி சொத்து பத்திரம் மற்றும் காசோலையில் கையொப்பம் பெற்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் சமயபுரம் அருகே பிச்சாண்டர் கோவில் ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சையா, இவருக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த சொக்கலிங்கம் பிள்ளை பண்ணையாரின் மகனான சிவகுமார், இவரது மனைவி பத்மாதேவி ஆகியோருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்துள்ளது. இந்நிலையில் சிவகுமார் அவரது மனைவி பத்மாதேவி ஆகியோர் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்த போது பிச்சையப்பா மற்றும் அவரது மகன் மற்றும் உறவினர்கள் 5 பேர் அத்துமீறி வீட்டில் புகுந்து அரிவாளை காட்டி மிரட்டி எழுதாத காசோலை மற்றும் எழுதாத சொத்து பத்திரங்கள் ஆகியவற்றில் கையொப்பம் பெற்று தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பத்மாவதி கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சமயபுரம் காவல் ஆய்வாளர் மதன் வழக்கு பதிவு செய்து பிச்சையப்பா மகன் ரஞ்சித், திருச்சி குண்டூரை சேர்ந்த சின்னத்தம்பி மகன் தவமணி, திருச்சி கல்யாண சுந்தரபுரம் தெருவை சேர்ந்த பிச்சை மாணிக்க மகன் ரவிச்சந்திரன், பிச்சாண்டார் கோவில் பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமி, பிச்சாண்டார் கோவில் பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமி மகன் மகாலிங்கம் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய நபரான பிச்சாண்டார் கோவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சையப்பாவை இன்ஸ்பெக்டர் மதன் தலைமையில் தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். உள்ளூர் கிராம தலைவர் முன்னாள் தலைவர் பிச்சையப்பன் அவர்களும் அவருடைய அவர்களுடன் சேர்ந்து முகமூடி அணிந்த சில நபர்களும் சுமார் 5 நபர்களும் சுவரேறி குதித்து வீட்டு பண்ணை வீட்டிற்குள் வந்து அவர்கள் டிவி பார்த்தவர்கள் கழுத்தில் அருவாளை வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியும் அவர்களிடமிருந்து எழுதாத புறநோட்டு மற்றும் செக்கு செல்போன் உயரிய விலை கொண்ட 6 சகம் தெரிகிறது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.